கோட் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளை இலங்கையில் எடுக்க படக்குழு திட்டமிட்டு ஆனால் சமீபத்தில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தார் இதனால் அரசியலில் ஏதாவது பின்விளைவு சந்திக்கக்கூடும் என்பதால் கேரளாவில் எடுக்க முடிவு செய்தனர் அதன்படி நேற்று தனி விமானம் மூலம் விஜய் திருவனந்தபுரம் வந்தடைந்தார் அதுவும் காவலன் படத்திற்கு படப்பிடிப்பு கேரளா வந்த விஜய் அதன் பின்பு பதினாலு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்துள்ளார் ஆகையால் நேற்று காலை முதலே விஜய்யின் ரசிகர்கள் விமான நிலையத்தில் காத்திருந்தனர் இந்த நிலையில் விமான நிலையத்தில் இருந்து விஜய் ஹோட்டல் செல்லும் வரையில் வழி நடுவில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது இதனால் காரின் மேல் கண்ணாடியை திறந்து ரசிகர்களின் வரவேற்பை விஜய் ஏற்றுக்கொண்டார் அப்போது ஆர்ப்பரித்த ரசிகர்களால் விஜய்யின் கார் கண்ணாடி சுக்குநூறாக உடைக்கப்பட்டுள்ளது அதுவும் தளபதியே மயிலையில் உயிர் தப்பும் அளவிற்கு கூட்ட நெரிசலில் சிக்கியிருக்கிறார் அதன் பிறகு விஜயின் கார் எந்த அளவுக்கு சேதமடைந்துள்ளது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டைப் போலவே கேரளாவிலும் விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் பெரிதாக உள்ளது இதனால் சட்டமன்ற தேர்தலில் கேரளாவிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறது அதற்காக முன்னோட்டமாக கூட படத்தின் படப்பிடிப்பை கேரளாவில் நடத்த திட்டமிட்டிருக்கலாம் ஆம்